வெளிநாடுகளில் வாழும் தமிழக மக்களுக்கு இந்த புதிய ஆண்டு ஒரு இனிதான ஆண்டாக அமைய வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். இந்த கொரோனா வைரஸால் முழு உலகமே பாதிப்படைஞ்சிருக்கு. இதுக்கு இந்தியாவும் தமிழ்நாடும் விதவிலக்கல்ல. உங்களை பிரிந்து வாழும் உங்கள் உறவினர்கள், உங்கள் குடும்பத்தினர்களுக்கு சதா நேரமும் உங்களை பற்றி தான் சிந்தனை, உங்களை பற்றி தான் கவலை. நீங்கள் எந்த நாட்டில் வாழ்கிறீங்களோ அந்த நாட்டோட அரசு எந்த கட்டுப்பாடுகள் விதித்திருக்காங்களோ அதை வந்து நீங்கள் தவறாமல் கடைபிடிச்சு உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். இதுதான் நீங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நீங்கள் கொடுக்குற இந்த ஆண்டின் மிகப்பெரிய பரிசு. நலமுடன் வாழுங்க, கவலைப்படாதீங்க, இதுவும் கடந்து போகும். வணக்கம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இது எப்படி முடிந்தது என்று உலகே வியக்கும் கட்டடக்கலைக்கு சொந்தக்காரர்கள் தமிழர்கள். ஔவையின் சொற்படி, ஊக்கம் அது கைவிடாமல் இருந்தால் வரும் நாட்கள் நமதாகும். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு புதியதோர் ஆரம்பமாகவும் ஆரோக்கியமான ஆண்டாகவும் இருக்க என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வணக்கம்.